அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. சீரா புராணம் வழி நபி அவதாரத்தினுடைய அந்த அமைப்பை நாம் இந்த காணொளியின் மூலமாக காணலாம். மக்கமா நகரத்தின் வாழ்ந்த அப்துல்லா ஆமினா தம்பதிக்கு மகனாக முகமது நபி அவர்கள் தோன்றினார்கள். அவர் பிறந்த விதமானது பிறந்த குழந்தையான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனி ஒளி பரப்பியது. நறுமணம் கமழ்ந்தது. அவர் இறைவனை தொழும் திசையான மேற்கு திசையை முன்னோக்கி தலையை நேராக உயர்த்தினார். நெற்றியை தரையில் வைத்தார். இரண்டு தாள்களையும் திடமாக மடித்து அமர்ந்தார். இடக்கையை இடது முட்டுக்காலில் வைத்தார். வலக்கையினை வலது காலின் மேல் வைத்தார். களிமா விரலாகிய ஆட்காட்டி விரலை உயர்த்தினார். இவ்வாறு தொழுகை கோலத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அரேபியாவில் யானை போர் என்று அழைக்கப்படும் பெரும் போர் நடந்து முடிந்த 50ஆம் நாள் சந்திர ஆண்டு கணக்கின்படி ரஃபியுல் அவ்வல் என்ற மாதத்தின் 12ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு நேரம். அந்த வேளையில் அனைத்து இல்லங்களும் பெற்ற பேராகவும் மூன்று உலகங்கள் காக்கும்படியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பூ உலகின் நடுநாயகமான இடமாக புகழ் பெற்றது மக்கமா நகரம். அங்கு கௌபத்துல்லா என்னும் இறை இல்லம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் வடகிழக்கு திசையில் ஜெமுரத்தில் உஸ்தா என்னும் ஊர் உள்ளது. இதுவரை வேதநூல் எதுவும் இவ்வூர் மக்களுக்கு அருளப்பட்டதில்லை. அவ்வூரின் நடுவே அமைந்திருந்த பெருந்தவ செல்வர் அபுதாலிபு என்பவரின் திருமணையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். உலகெங்கும் மக்கள் நெறிதவறி மனம்போன போக்கில் வாழ்ந்திருந்தனர். துறவரமும் அதற்குரிய இயல்புகளை இழந்திருந்தது. விளக்கில்லா வீடு போல அகிலமெங்கும் ஏக இறை மறுப்பு என்னும் இருள் கவ்வி இருந்தது. இப்பேருளை போக்குவதற்காக மறு இல்லா முழு நிலவு போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சூரியன் போன்ற வெம்மையால் உயிர்கள் வாடி வதங்கின. அவற்றுக்கு தஞ்சம் தரும் நிழல் போல முகமது நபி அவர்கள் பிறந்தார்கள். ஈனச் செயல்களும் கொலையும் மிகுந்து பாவ நோய் கோரத்தாண்டவம் ஆடியது. அந்நோய் நீக்கும் அருமருந்தாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நன்னெறி என்னும் பயிர் செழித்து வளர பெரும் மழை பெய்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மக்கா நகரில் வாழ்ந்த குறைசி குலத்திற்கு தாயகம் போலவும் மாநிலம் அனைத்துக்கும் மணிவிளக்கு போலவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்ற தகவல்களோடு அனைவருக்கும் சலாம் கூறியவனாய் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.